அமெரிக்காவில் நினைவூட்டிய ஸ்ரீ ராகவேந்திரர், அடுத்தவருக்கு உபாயம் சொல்வது எளிது, இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே என்று கூறுவது எளிது. ஆனால் நாமே அந்த நிலையிலிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது சில போது அடுத்து என்ன செய்வது என்பது புரியாமல் போய்விடும். லக்ஷ்மி ரங்கராவிற்கு அப்படித்தான் ஆகி போனது. குழந்தைகளையும் கவனித்து கொண்டு உடல் நலமில்லாத கணவருக்கு 3 வார காலத்திற்கும் மேல் பணிவிடைகள் செய்தது பெரிதாக தெரியவில்லை. அவ்வளவு செய்தும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் சாம்ராஜ் நகர் சென்று வந்தும் கணவருக்கு குணமாகும் அறிகுறியே தென்படாத போது வேறு வழியின்றி இனியும் தாமதிப்பது சரியில்லை என்று மாமனார் மாமியாருக்கு தந்தி கொடுத்தார். இது போன்ற நேரங்களில் என்னதான் தெரிந்தவர்கள் உதவிகள் செய்த போதிலும் கணவரின் பெற்றோர் இருந்தால் நல்லது என்று லக்ஷ்மி நினைத்ததில் தவறில்லை. இல்லாவிடில் மனம் என்னென்னவோ விபரீதமாக வேண்டாததையெல்லாம் கற்பனை செய்யும். மஞ்சள் காமாலை வந்து இன்னின்னாருக்கு இப்படியெல்லாம் ஆகிவிட்டது என்று துணுக்குறும். ரங்கராவின் பெற்றோர் தாழ்வாடிக்கு வந்து மகனின் நிலை கண்டு கலங்கினர். உடனே கோவைக்கு புறப்பட வேண்டும் என்றனர். பொறுப்பான உத்தியோகம் அப்படி திடீரென புறப்பட இயலாது. அங்கு சென்றும் இதே வைத்தியம்தானே. இதைவிட மூலிகை வைத்தியம் போன்று வேறு சில நாட்டு வைத்திய முறைகள் உள்ளனவே, நீங்களும் இங்கிருந்தால் அவற்றை மேற்கொள்ளலாம். வேலைக்கு சேர்ந்து 15 நாட்கள் தான் சென்றேன், அதன் பின் வீட்டிலேயே தான் இருக்கிறேன் என்று சொன்ன மகனின் வார்த்தைகளில் நியாயம் இருப்பதை உணர்ந்தனர். ஜவுளிக்கடை ரங்கப்பா தொட்டகாஜனூர் சென்று ஒரு கைதேர்ந்த நாட்டு வைத்தியரை அழைத்து வந்தார். தொட்டகாஜனூர் என்றதும் கன்னட நடிகரும் மந்த்ராலய மகாத்மியம் என்கின்ற அற்புதமான திரைப்படத்தில் ஸ்ரீ ராகவேந்திரராக நடித்தவருமான திரு ராஜ்குமார் நினைவிற்கு வருகிறார் அல்லவா? அதுதான் அவர் ஊர். அங்கிருந்து வந்த நாட்டு வைத்தியர் ரங்கராவை பார்த்து, காமாலை ரொம்பவும் முற்றிவிட்டது, கடின பத்தியம் இருந்து 15 தினங்கள் மூலிகை வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்றனர். சரி என்றனர். ரங்கராவின் தாயும் மனைவியும் சேர்ந்து நாட்டு வைத்தியர் சொன்ன ஒவ்வொன்றையும் ஸ்ரத்தையுடன் செய்தனர். 1 வாரம் ஆன நிலையில் காமாலை மேலும் முற்றியது. ரங்கராவ் ஆள் அடையாளம் தெரியாமல் துரும்பாக இழைத்து விட்டது கண்டு மனைவியும் தாயாரும் கண்ணீர் விட்டு அழுதனர். தாலி பாக்யம் வேண்டி குலதெய்வம் வெங்கடாஜலபதியிடம் உண்டியலில் தாலியை காணிக்கையாக போடுகிறேன் என்று வேண்டிக் கொள்ளும் அளவில் ரங்கராவின் நிலை இருந்தது. ஊரில் உள்ளோரெல்லாம் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லி சென்றனர். போஸ்ட் மாஸ்டர் ராமமூர்த்தி வீட்டில் ராகவேந்திர ராவ் என்பவர் குடியிருந்தார். மனைவி இல்லை, அவரின் ஒரே மகள் கொள்ளேகாலில் இருந்தார். பணியிலிருந்து ஓய்வு பெற்று தாளவாடியில் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து வந்தார். அவரும் ரங்கராவை பார்த்தார். எல்லாவற்றையும் விசாரித்தார். இங்கே பாரம்மா, ரங்கப்பாவும் நீங்கள் செய்து வரும் மருத்துவ சிகிச்சைகளை பற்றி கூறினார். ஆயினும் எதனாலும் இறங்கவில்லை. தெய்வமே மனம் இறங்கினால்தான் உங்கள் கணவருக்கு சரியாகும் என எனக்கு தோன்றுகிறது. நீங்களும் நானும் தெய்வத்திடம் பிரார்த்திக்காமல் இல்லை. இன்னும் பலமாக குருவினிடம் பிரார்த்தித்தால் நமக்காக யாரிடம் பிரார்த்திக்க வேண்டுமோ அவரை பிரார்த்தித்து நமக்கு நல்லது செய்வார். அதனால் இதோ இவரை வைத்து பூஜ்யமா என்று கூறி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சிறியதான ஒரு படத்தை கொடுத்தார். பின்னர் வீட்டிலிருந்து படம் வைப்பதற்கான சிறிய தேக்கு பலகை, 2 படிகள் வைத்த சுவாமி பலகையை தந்தார். வீட்டிலேயே சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு உகந்த சங்கல்ப சேவையை 12 நாட்கள் செய்யம்மா. காலையிலும் மாலையிலும் 12 நமஸ்காரங்களை செய்து பிரார்த்தனை செய்யம்மா என்று ராகவேந்திர ராவ் கூறியதை ஸ்ரீ ராகவேந்திரரே கூறியதாக நினைத்து மேற்கொண்டார். மடி ஆச்சாரம் பற்றி மாமியாருக்கு சொல்ல வேண்டுமா? கோயம்புத்தூரில் அவர்கள் வீட்டில்தான் ஒவ்வொரு பண்டிகையும் திமிலோகப்படுமே. மருமகளுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தந்து மடியுடன் சமையல் வேலைகளை பார்த்து கொண்டார். மருமகளின் பிரதட்சிண நமஸ்காரத்திற்கு எந்தவித இடையூறும் வராமல் 5 வயது, 4 வயது, 2 வயது பேரன் பேர்த்திகளையும் பார்த்து கொண்டார். மருந்து மாத்திரைகளுக்கு குணமாகாத என் கணவரின் நோயை மந்த்ராலய மகானே நீர்தான் குணமாக்க வேண்டும். யாராவது தக்கவரை அனுப்பி குணம் சேவிக்க வேண்டும்.
கள்ளம் கபடமில்லாமல் குழந்தைகள் விளையாடுகின்றனவே. தந்தையின் நோயின் தீவிரம் அறியாது விளையாடுகின்றனவே. அவர்களின் முகத்திற்காக இறங்கி வந்து அருள் புரிய வேண்டும். வயிற்றுக்குள் இருக்கிறதே சிசு, அது நல்லபடியாய் பிறந்து வந்து தந்தையின் மடியில் தவழ வேண்டும் என்று உன்னிடம் மடிப்பிச்சை கேட்கிறேன் குருராஜா. என் சங்கல்பத்தை நிறைவேற்று குருராஜா என்று மனமுருக வேண்டினார் லக்ஷ்மி. அடுத்த நாள் வழக்கம் போல் ரங்கப்பா வந்தார். லக்ஷ்மி செய்யும் சங்கல்ப சேவையை கண்டு மனம் நெகிழ்ந்தார். ரங்கராவின் தாய் தந்தையரையும் குழந்தைகளையும் கண்டு மனம் உருகினார். ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபு, உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி சப்ரிஜிஸ்ட்ரரை காப்பாற்ற வேண்டும். தாழ்வாடிக்கு குடும்பத்தோடு வந்தீர்களே என்று ஊரே மகிழ்ந்தது. வந்து சில நாட்களில் இப்படி ஆகிவிட்டதே என்று ஊரே கலங்கி நிற்கிறது. மஞ்சள் காமாலைக்கு நாட்டு வைத்தியம் சிறந்ததென்று சொல்கிறார்கள், ஆனால் அதற்கும் அசியவில்லையே. ராகவேந்திரர் தன்னை நம்பியோரை கைவிட்டதில்லை என்று ராகவேந்திர ராவும் கூறினார். அவரது வாக்கு பலிக்கட்டும் என்று ஆறுதல் கூறி தனது ஜவுளி கடைக்கு சென்றார். கடைக்கு வந்த சிறிது நேரத்தில் அங்கு முஸ்லீம் ஒருவர் வந்தார். ஜவுளி எடுப்பது குறித்து சிறிது நேரம் பேசிய போது, ஒருவரை பற்றி ஒருவர் விசாரித்த போது, தாம் கேரளாவில் இருந்து வந்திருப்பதாகவும் கேரள மாந்திரீக வைத்தியம் பார்ப்பவர் என்றும் கூறியதும் ரங்கப்பாவிற்கு முகம் மலர்ந்தது. உடனே ரங்கப்பா, ஐயா ஐயா, எங்கள் ஊர் சப்ரெஜிஸ்ட்ரார் மஞ்சள் காமாலையால் அவதிப்படுகிறார். என்னென்னவோ வைத்தியம் பார்த்தும் குணமாகவில்லை. நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது. உங்கள் வைத்தியத்தால் குணமாக்க முடியுமா என்றார். ஐயா, நானும் இந்த சுற்றுப்பட்ட கிராமங்களில்தான் 40 நாட்களாக வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஊருக்கு கிளம்புவதால் மனைவி குழந்தைகளுக்கு துணி எடுத்து செல்லலாம் என்று வந்தேன். மனைவி குழந்தைகளை பார்க்க வேண்டும். ஊர் சென்று வருகிறேன். வந்து வைத்தியம் பார்க்கிறேன். அங்கு வந்து ஒரு நிமிஷம் ரங்கராவின் மனைவியும் குழந்தைகளும் படும் அவஸ்தையை கண்டு அதன்பின் ஊர் செல்லுங்கள் என்று ரங்கப்பா கூறியதும், இன்று மாலையாகிவிட்டது, நாளை காலை வருகிறேன் என்றார் முஸ்லீம் வைத்தியர் ஹக்கீம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிரதட்சிண நமஸ்காரம் காலையும் மாலையும் லக்ஷ்மி செய்து வந்தார். காலை நேர சேவை முடியும் தருவாயில் ஹக்கீமுடன் ரங்கப்பா வந்தார். கேரள மாந்திரீக மற்றும் பச்சிலை வைத்தியர் ஹக்கீம் ரங்கராவை நன்கு பரிசோதித்தார். அதுவரை மேற்கொண்ட சிகிச்சைகளை கேட்டபின், ஐயா, இவருக்கு காமாலை ரொம்பவும் முற்றிவிட்டது. சக்தி வாய்ந்த எனது வைத்திய முறை கூற எவ்வளவு தூரம் பயனளிக்கும் என்று பலனளிக்கும் என்று கூற இயலாது. இருந்தாலும் நாளை முதல் வைத்தியத்தை துவங்குகிறேன். ஆரம்பித்த 5ஆம் நாள் இவரது கண்களிலே வெண்மையான சிறு கோடு தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் சிகிச்சை வேலை செய்கிறது என்று பொருள். அப்போதுதான் தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்க முடியும். எங்கள் வைத்தியத்தில் ஏதும் இல்லை. எல்லாம் இறைவன் விட்ட வழி. இதோ நீங்கள் வணங்கும் இந்த மகான் விட்ட வழி என்று சொல்லி சென்ற ஹக்கீமின் வார்த்தைகளே செவிகளில் எதிரொலித்து கொண்டிருந்தன. ரங்கராவின் மனைவிக்கும் தாய் தந்தையருக்கும் ஹக்கீமின் வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை. கொஞ்சம் பயமுறுத்துவதைப் போலவே தோன்றியது. நாட்டு வைத்தியம், மூலிகை வைத்தியம் உள்ளிட்ட என்னென்ன வைத்திய முறைகள் உண்டோ அவை எல்லாவற்றையும் செய்து பார்த்தும் பயனில்லாது போயிற்று. இவரும் பச்சிலை வைத்தியத்தோடு கேரள மாந்திரீகமும் செய்வேன் என்கிறார். இதுவாவது பலிக்கட்டும் குருராஜா என்று எல்லோரும் மனம் உருகினர். சொன்னதை போல் அடுத்த நாள் காலை ஹக்கீம் வந்தார். பச்சிலையை அரைத்து உள்ளங்கையில் எடுத்து வந்தார். கரந்த பாலில் அதை கலந்து கொடுத்தார். இளநீரின் மேல் முட்டையை வைத்து அதன் மீது பஞ்சுதிரி போட்டு ரங்கராவின் தலையை சுற்றி மந்திரித்து நீரில் வீசினார். அடுத்த நாள் என்று ஹக்கீம் பச்சிலை மற்றும் மாந்திரிகத்தை தொடர்ந்தார். லக்ஷ்மியும் ஸ்ரீ ராகவேந்திரரின் சங்கல்ப சேவையை தொடர்ந்தார். 4 நாள் ஆயிற்று. குருவே, நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும். உங்கள் மீது நாங்கள் வைத்துள்ள நம்பிக்கை எனும் ஒளி கீற்று அவரின் கண்களில் வெண்மை கீற்றாக தென்பட அருள் புரிய வேண்டும் என்பதே எல்லோரின் பிரார்த்தனையாயிருந்தது. பொழுது விடிந்தது. குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு ரங்கராவின் கண்களை பார்த்தபோது, ஆஹா ஆஹா,
ஆஹா, பிறை சந்திரனை போல் கண்களில் வெண்மை தெரிந்ததும் அனைவரின் கண்களும் பனித்தன. ஹக்கீமின் சிகிச்சை வேலை செய்ய ஆரம்பித்தது கண்டு எல்லோருக்கும் நம்பிக்கை பிறந்தது. வெங்கடகிரிராவ் தம்பதியருக்கு தன் மகன் மீண்டும் தன் வயிற்றில் பிறந்தது போல் இருந்தது. உண்மையில் ரங்கராவிற்கு அது புனர்ஜென்மம்தான். மந்த்ராலய மகாபிரபுவின் பரம கருணையினால் தம் கணவர் உடல் நிலையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக லக்ஷ்மி ரங்கராவும் எங்கள் அல்லாஹ் ஸ்ரீ ராகவேந்திரர் மூலம் அற்புதம் நடத்தியிருக்கிறார் என ஹக்கீமும் மனம் மகிழ்ந்தனர். லக்ஷ்மி ரங்கராவின் சங்கல்ப சேவையும் ஹக்கீமின் சிகிச்சையும் நன்கே நிறைவேறி ரங்கராவ் நாளடைவில் பரிபூர்ண குணமடைந்தார். பின்னர் லக்ஷ்மிக்கும் ஆண் குழந்தை சுபஜனனமாயிற்று. தாளவாடியில் 4 வருட காலங்கள் பணிபுரிந்த பின்னர் ரங்கராவிற்கு அங்கிருந்து மாற்றலாகியதும் மனம் சங்கடப்பட்டது. தாளவாடிக்கு வரும்போது கட்டை வண்டியில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரவேண்டியிருந்தது. திரும்பி செல்கையில் ஜீப் வசதி இருந்தது. சாலையும் கரடு முரடில்லை. ஆனால் ரங்கராவின் ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் மனம் கஷ்டப்பட்டது. தாளவாடியை விட்டு பிரிகிறோமே, ஒரு முதியவரை போல் திண்ணையில் படுத்திருந்தாரே, அவர் யாராக இருக்கும்? யாராக இருந்தாலும் அவரை விட்டு பிரிகிறோமே. குருராஜர் சங்கல்ப சேவைக்கு பலன் தந்த இடமாயிற்றே, அதை விட்டு செல்கிறோமே என்கின்ற வருத்தம் மனதை அப்பிக்கொண்டது. அந்த ஓட்டு வீட்டில் இருந்தது கொஞ்ச நாள்தான். ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை யார் தந்தாரோ அந்த ராகவேந்திரராவே போஸ்ட் மாஸ்டர் ராமமூர்த்தி வீட்டிலிருந்து காலி செய்து இவர்களுக்கு இடம் கொடுத்திருந்ததால் நன்கு வசதியோடு வாழ்ந்த தாளவாடியை விட்டு செல்கையில் மனம் கனத்தது. ரங்கப்பா, ராமமூர்த்தி எல்லாம் வைத்தியத்திற்காக எவ்வளவோ செலவு செய்தனர், ஒரு காசு கூட பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த நல்ல உள்ளங்களை விட்டு பிரிகிறோமே என்று மனம் அழுதது. 1958 வரும்போது மாலை மரியாதை, 1962 பிரியும்போது மேல தாளத்துடன் வழி அனுப்பி வைத்த அந்த ஊர் மக்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டது. இதை போன்ற கள்ளம் கபடம் இல்லாத மாசற்ற அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பரோபகாரத்தையும் உலகமெங்கும் தழைக்கச் செய் குருராஜா என்று என் மனமும் இந்நிகழ்ச்சியை எழுதுகையில் பெருமூச்சுடன் எண்ணிக்கொண்டது. ஏனெனில் இந்த மாபெரும் பணிக்காக, ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசைக்காக நான் எடுத்துக்கொள்ளும் ஸ்ரத்தை, காலம், நடுவு நிலைமை எல்லாம் நீ அறியாததா குருராஜா? ஆனாலும் ஏதோ 1000-ல் 1 ஏதேனும் குறை சொன்னால், பழி சொன்னால் மனித மனம்தானே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கலங்குகிறது. அடுத்த நிமிடமே உம்மையே குறை சொன்ன உலகமல்லவா இது. அப்படி பழி சொன்னவர்களுக்கு உங்கள் நடவடிக்கைகளால் நிஜத்தை நிரூபித்து பதில் சொல்வீர்களே, அந்த குணத்தை தானே எனக்கும் தந்திருக்கிறீர்கள் குருராஜா என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொள்கிறேன். மேலும் அன்று இந்த உலகை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவில் இருந்த என்னிடம் தாங்களாகவே வந்து காஷாயம் வாங்கி அனுகிரகித்ததை க்ஷணம் க்ஷணம் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னொரு முறை எனக்கு எப்போது பரிபூர்ண தரிசனம் தருவாய் குருராஜா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் தரிசனம் தரவில்லையே தவிர, லக்ஷ்மி ரங்கராவ் போன்றவர்கள் மூலம் தக்க சமயத்தில் எனக்கு பலதையும் உணர்த்தி நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன், உன் செயல்களுக்கு அருள் புரிகிறேன் என்று உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறாய் குருராஜா. அதனால்தான் 1958 நடந்த நிகழ்வை 2011 எழுதி அனுப்ப சொல்லியிருக்கிறாய் குருராஜா என எனக்கு நானே நெகிழ்ந்து போகிறேன். காலங்களை கடந்து நிற்கும் இந்நூலில் எந்த காலத்தில் நடந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் கட்டாயம் இடம்பெற வைப்பவர் குருராஜர். இந்நிகழ்வு இந்நூலில் இடம்பெற இன்னொருவர் மூலமாகவும் அவரே கனவில் வந்தும் என்று கூறியிருந்தேன் அல்லவா, அவற்றை இனி பார்ப்போம். லக்ஷ்மி ரங்கராவிற்கு தாளவாடியில் பிறந்தது 4வது, அதன் பிறகு ஒரு மகன் என 4 பிள்ளைகள், ஒரு பெண் என 5 மக்கள். எல்லோருக்கும் திருமணமாகி பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகள் என லக்ஷ்மி ரங்கராவ் குடும்பம் குருராஜர் அனுகிரகத்தில் ஆள் போல் தழைத்திருக்கிறது.
தாளவாடியில் இருக்கையில் பிறந்த மகன் சிகாகோவிலும் கடைசி மகன் கலிபோர்னியாவிலும் இருந்தனர். லக்ஷ்மி ரங்கராவ் கலிபோர்னியாவில் இருக்கையில் அவரது ஓர்படி திருமதி பத்மா ராஜகோபாலன் அவரும் சிகாகோவில் இருக்கையில் அப்போது அவர் கைவசம் இருந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் 7 பாகங்களை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறார். கூடவே தாளவாடியில் குருராஜர் புரிந்த மகிமையையும் எழுதி அனுப்ப சொல்லியிருக்கிறார். இவரும் ஒரே மூச்சில் படித்து எனக்கு அங்கிருந்து ஃபோன் செய்து மகிழ்ந்து என்னை ஆசிர்வதித்தார். ஓர்படி சொன்னதோடல்லாமல் ஒரு நாள் ஸ்ரீ குருராஜரே அவர் கனவில் வந்து, யான் புரிந்த நிறைய மகிமைகளை படித்தாயே, உனக்கு உன் சேவைக்கு தாளவாடியில் மகிமை புரிந்தேனே, அதை இந்நூலின் அடுத்த பாகத்தில் பிரசுரமாகும்படி எழுதி அனுப்பு என்று சொன்னதும் பக்கம் பக்கமாக 78 வயது லக்ஷ்மி அம்மாள் தனது 25வது வயதில் நிகழ்ந்த நிகழ்வுகளையெல்லாம் கோர்வையாக ஒன்று விடாமல் அழகாக எழுதி அனுப்பியிருந்தார். அவர் இன்னும் அநேக மகிமைகளை எழுதி அனுப்பியிருந்தார். காரைக்காலில் நிகழ்ந்தது, அமெரிக்க விமான நிலையத்தில் பிரபல புல்லாங்குழல் வித்வானுக்கு நிகழ்ந்தது என நிறைய எழுதி அனுப்பியிருந்தார். இட வசதி கருதி எல்லாவற்றையும் என்னால் இதிலே எழுதிட இயலவில்லை. ஸ்ரீ குருராஜரே சொன்னதனால் அவரது வாழ்வில் நிகழ்ந்ததை மட்டும் எழுதியிருக்கிறேன். கடிதத்தை கலிபோர்னியாவில் இருந்து எழுதியிருந்த லக்ஷ்மி ரங்கராவ் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 9 பாகத்தை நான் எழுதி கொண்டிருந்த போது இந்தியாவிற்கு வந்திருந்தார். சென்னையில் தங்கியிருந்தார். அன்று திரு ராகவேந்திர ராவ் சங்கல்ப சேவைக்காக தந்த ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தினை இன்றும் போற்றி பாதுகாத்து வணங்கி வருவதாக தெரிவித்தார். இதை போன்று முதன் முதலில் கிடைத்த படத்தை வைத்து பயபக்தியுடன் பூஜிப்பவர்கள் நிறையவே இருக்கின்றனர். மலேசியாவில் கூட ஒரு அன்பர் தனக்கு கிடைத்த ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தினை இன்றும் பயபக்தியாய் வைத்து வழிபட்டு வருகிறார். லக்ஷ்மி ரங்கராவிற்கு இன்னொருவர் தந்தது. இது அவரே தேடி அலைந்து மனம் பதை பதைத்து பெற்றது. அப்படி பெறுவதற்கு முன் அவர் இருந்த நிலை தெய்வ பக்தி இல்லாத நிலை. மனைவியுடன் கோவிலுக்கு துணைக்கு சென்றாலும் கோவிலுக்கு உள் செல்லாமல் வெளியில் நின்ற நிலை. இந்த நிலை எப்படி மாறியது என்பதை அறிய நாம் அடுத்த நிலைக்கு, அதாவது அடுத்த அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும்.